ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். இது மாதிரி தான், அது பனிமலர் காலேஜாக இருக்கட்டும், எஸ்ஆர்எம் காலேஜாக இருக்கட்டும், இன்னும் இருக்கக்கூடிய ஜேபிஆர் இவங்க அவங்கன்னு இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த நம்ம எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிலேருந்து எல்லாம் ஏரிகுளம் இருக்கும், எல்லாம் நீர்நிலை பகுதியில் நடக்கும். ஏங்க, சென்னையில் வீடு கட்ட முடியுங்களாங்க? ஒரு லோடு மணல் வளர்த்துறீங்களா? 50,000ங்க. எப்படிங்க சொந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையில் குடும்பமே உழைச்சி உருவாக்குறதுங்க, திடீர்னு நிர்மூலமாக போனால் எப்படிங்க ஏற்க முடியும்? பாண்டே அப்பா செத்துட்டார்னு போய் பார்க்குறீங்களே, அவனை தேச தியாகியா, சுதந்திர போட்ட வீரரா, இல்லை பாண்டே இந்த திராவிட குழுக்கத்தினுடைய உச்சபட்ச நட்சத்திரமா, அவரு தலைமை கழக பேச்சாளரா, பெரியாரின் வாரிசா? போறீங்களா? 600 குடும்பம் பாய்கிட்டு இருக்குல்ல, போய் பார்த்துருவாங்க. இடிக்கிறீங்க சாதியானவ படுகொலைகளை தடுத்து நிறுத்தணும், சிறப்பு சட்டம் இயற்றணும்னு ஒரு மாநாடு போட்டோம். அந்த மாநாட்டுக்கு அனுமதி தர மாட்டாங்க போலீஸ். ஹாப்பி ஸ்ட்ரீட் உங்களுக்கு என்ன வேண்டியது இருக்கு? இப்ப எல்லா மேயரும், எல்லா மாநகர மேயர்லேருந்து எல்லா மாவட்ட ஆட்சியர் எம்எல்ஏலாம் போய் டான்ஸ் ஆடுறதுக்கு புலையில வந்து நடுநிறுத்திலிருந்து கூத்தடிக்க வேலை பாக்குறீங்களா? இல்லை, அந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்ல ஆடுறவங்கலாம் வந்து எங்களுடைய ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆகுது, மனப்பிரச்சனைகளும் தீருன்னு சொல்றாங்களே. கிரவுண்ட்ல போய் ஆடுங்க, யோகா செய்யுங்க. நரேந்திர மோடி தான் சொல்கிறாரு, யோகா செஞ்சா நல்லா சொல்லுங்க, யோகா செய்யுங்க. பஜந்து பதஞ்சலி சித்தர் சொல்கிறாரு, செஞ்சுட்டு போங்க. ஃபோர்த் ஸ்டேட் தமிழர்களுக்கு வணக்கம். பெரிதும் பெரிதிகள் நிகழ்ச்சியில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தர் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் திரு குடந்தை அரசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? மகிழ்ச்சி, நலம். நீங்கள் நலமாக இருக்கீங்களா சார்? நலமாக இருக்கேன் சார். வாழ்த்துக்கள். இல்லை, இப்போ இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்வது போல் அப்பார்ட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது, ரியல் எஸ்டேட் பில்டிங்ஸ் வந்து நிறையா இருக்குது, அதே சமயம் இது காலேஜஸ் எல்லாமே இருக்குது, நம்மளும் வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ எல்லாமே தாண்டி இவர்கள் மீதெல்லாம் வந்து நடவடிக்கை இருக்காததுக்கான காரணம் என்ன? இந்த பகுதிகளை வந்து மீட்காததுக்கான காரணம்? மீட்க மாட்டாங்க. ஏன்னா அதிமுக திமுக சேர்ந்தால் நான் ஒரு பெரிய பகிரங்கமான குற்றச்சாட்டு சொல்கிறேன். எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் கூப்பிட்டா அவருக்கு விசுவாசமாக இருந்தாலெலாம் கொஞ்சம் ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு. திமுக வந்து அப்போ எப்படின்னா வன்முறை அரசியலில் திமுக பயங்கரமாக இருக்கும். அப்போ எம்ஜிஆரை தாக்கு பிடிக்க முடியாத நிலமெல்லாம் இருந்துச்சு. அப்போ எம்ஜிஆர் வந்து ஸ்டெண்ட் யூனிட்டில் ஃபைட் மாஸ்டர் இவங்கெல்லாம் வச்சு கூடலாம் பேடிகளை வச்சுட்டு அவங்க தான் நிறைய பேர் எல்லா இடத்துக்கும் போவாங்க போகிறாங்க. ஆனால் திமுகவில் இருக்க ஒவ்வொரு ஆளும் குறுநில மன்னர்கள், பயங்கர சாம்பவான்கள். இப்போ மதுராந்தகம் ஆறுமுகமாக இருக்கட்டும், கோசிமணியாக இருக்கட்டும், சேலத்தில் வீரபாண்டி ஆறுமுகமாக இருக்கட்டும், துரைமுருகனாக இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒருத்தர் வந்து வலிமை மிக்கவராக இருப்பாங்க, எல்லா வித்தையும் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. ஏதோ மல்டி டேலண்டட் பர்சன்ஸ் வேறு மாதிரி. அது அன்றைக்குள்ளே அரசியல். அது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் ஒரு நிலக்கலாராக இருப்பாங்க, பெரிய பெரிய இதாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபோர்ஸாக எஃபெக்டாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆட்கள் அதையும் அப்படி பண்ணாங்க, போனாங்கன்னு இருந்தாங்க, அது ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் விசுவாச கடைசியை எப்படி காட்டினீங்க? உங்களோட கூட வந்தவங்க கூப்பிட்டு இங்கே வா காலேஜ் ஆரம்பி, இங்கே வா இது ஆரம்பி, அதை ஆரம்பின்னு சொல்லி ஆரம்பித்து எல்லாம் எங்கே ஆரம்பிச்சிங்க? நாளைக்கு வந்து என்ன பாரு, எம்ஜிஆர் எனக்கு சொன்னது வர்றால சுயசேத மாதிரி எழுதுனதெல்லாம் இருக்குது, எத்தனையோ பேர் என்கிட்ட சொன்னதெல்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இறந்து போயிட்டார், சமீபத்தில் யாசர்பல்ல இருந்தவர். அவர் ஒரு நாள் வந்து நேராக போனார், ஏய் போயிட்டு இருக்க எம்ஜிஆர் சொன்னாரான், ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க, நாளைக்கு வந்து என்ன பாரு அப்படின்னாரான். நாளைக்கு வந்து பார்த்து பிஏ கூப்பிட்டாரான், இவர் வந்து இங்கே இடம் எவ்வளோ இருக்கும் பார்த்து ஒன்று பண்ணிவிடு அப்படின்னாரான். உடனே அப்போ அன்னைய ரேட்டுக்கு வந்து அன்னைய இதுக்கு 21 ஏக்கர் எத்தனை ஒரு ஏக்கர் ஒரு இடம், அது அவர் பேரில் மறுநாள் போட சொல்லி பிஏட்ட சொல்லிட்டாராம். அந்த பிஏ வந்து இதை செய்ய முடியும், அந்த அரசியல் ரீதியாக செய்ய முடியாதுன்னு செய்யாமல் வச்சுருந்துருக்காங்க. ஒரு ரொம்ப நாள் கழித்து போயிட்டே இருந்திருக்கு. ஒரு நாள் திரும்ப தலைமைச்சர் ஒருத்தவங்க நின்றுருக்காரு, எம்ஜிஆர் காலை வரை பார்த்துருக்காரு, திரும்ப உள்ள வாசிருக்காரு, உனக்கு வந்துச்சா இல்லையான்னு கேட்டிருக்காரு. இல்லைண்ணா, ஒன்றும் அதிகாரி மாதிரி கூப்பிட்டு போட சொன்னேன், போடியா நான் சொன்னேன் செய்ய போடியா. அந்த 21 ஏக்கரை பல கோடி ரூபாய்க்கு விற்றுட்டு அதை ப்ரமோட் பண்ணி குவாரி வாங்கி அதை வாங்கி 1,000,000,000 கோடிக்கு சொந்தக்காரராக கடைசியில் மாறினார் ஒருத்தர். எனக்கு தெரியும் இது மாதிரி தான், அது பனிமலர் காலேஜாக இருக்கட்டும், எஸ்ஆர்எம் காலேஜாக இருக்கட்டும், இன்னும் இருக்கக்கூடிய ஜேபிஆர் இவங்க அவங்கன்னு இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த நம்ம எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிலேருந்து எல்லாம் ஏரிகுளம் தான் இருக்கும்,
எல்லாம் நீர்நிலை பகுதியெலாம் இருக்கும். இப்போ எம்ஜிஆர் கொடுத்தது தானே நீர்நிலை பகுதி தானே, இப்போ கூட பாஜக பக்கம் தானே இருக்காங்க, எடுங்களா போய். அவங்க அரசாங்கத்தில் வக்கீலே இல்லையா, உங்கள் அரசாங்கத்தில் பண்டே இல்லையா, பெரிய வக்கீல் வைக்க முடியாதா? உச்சநீதிமன்றத்தில் வழக்கு அப்பீல் போகிறதா? 421 அந்த பிரிவுப்படி நேரடியாக போய் கொண்டு போட்டு வாங்க முடியாதா? வாங்க மாட்டேன். சாதி தடுக்கும், ஓட்டு தடுக்கும், அதிகாரம் தடுக்கும், கீழே உறவு மேலே பகை. நான் இந்த வேதனையை வெளில சொல்ல முடியாது. எங்களுக்கு வேண்டியது என்ன, நான் இப்பயும் சொல்கிறேன், இந்த காணொலி வழியாக சொல்லப்படுகிற செய்திகளை அரசுக்கு நான் சொல்கிறேன். நான் மெத்த பணிவன்போடு கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன். தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி. அந்த கருணாநிதிக்கின்றவருக்கு ஒரு ஈரம் இருந்துச்சு, அந்த ஈரம் எங்கே போணுச்சுன்னு உங்கள் ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்குறேன். தயவுகூர்ந்து இன்னைக்காவது முடிவெடுத்து உங்கள்கிட்ட சிபிஐ மாநில செயலாளர் தோழர் திருமுருகன் காந்தி, திமுக கூட இன்னும் பல பெரியவங்க நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க, இன்னும் பல இடதுசாரி சிபிஎம் பேசியிருக்கிறாங்க, பல்வேறு உங்கள் கூட்டணி கட்சியில் விசிகா பேசியிருக்கிறேன், பல பேர் பேசியிருக்கிறாங்க. எங்கள் கோரிக்கை, இந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு அதை இதில் என்ன வழிவகை செய்ய முடியும்னு பார்த்து உரிய சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுங்க. நீங்கள் கொண்டு வந்த அரசாணை April 22, 2023 படி நீர்நிலை பிடிப்பு பகுதி அரசுக்கு தேவையான எடுக்கப்படும் என்றால் அது ஏர்போர்ட் இது விமான நிலையத்துக்கோ அல்லது வந்து சிப்காட்டுக்கோ எடுக்க முடியும் என்றால் 600 குடும்பம் வாழுகிற இடத்திற்கு எடுத்து தாங்க. வகையை மாற்றுங்க, நத்தஞ்சாரின்னு மாற்றுங்க, அல்லது புறம்போக்கர்னு குடியிருக்கு, தற்காலிகமாக குடியிருக்கு போக முடியும் அதுவீங்க, அல்லது இப்போதைக்கு இருந்துட்டு போட்டுன்னு விடுங்க, ஒரு நீண்ட கால அவகாசம் யாரு கொடுங்க. எப்படிங்க வீடு கட்டிட்டு போக முடியும்? எங்க சென்னையில் வீடு கட்ட முடியுங்களாங்க? ஒரு லோடு மணல் எவ்வளோ தெரியுங்களா? 50,000. எப்படிங்க சொந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையில் குடும்பமே உழைச்சி உருவாக்குறதுங்க, திடீர்னு நிர்மூலமாக போனால் எப்படிங்க ஏற்க முடியும்? பிள்ளைங்க படிப்பு என்ன ஆகுங்க? மழை காலமாக இருக்கு, மழை பெய்ய பெஞ்சு இப்போ கொண்டு போய் இடிச்சு போட்டு வச்சுருக்காதிங்க. அங்கே தண்ணி இல்லைங்க, கரண்ட் இல்லைங்க, இன்னும் அதை ஒதுக்கி தரலங்க. அந்த பிச்சு பேச்சு பார்த்த ஒர்க்கில் கூட ஒழுங்காக நான் அக்காமடேட் பண்ணலங்க. அதை எல்லாம் அந்த கீழே கார் பார்க்கிங்கில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க, கொசுக்கடியில் பயத்தில் தான் வாழ வேண்டியிருக்கு. எவ்வளோ வேதனையாக இருக்குங்க. இந்த முதலமைச்சர் போய் பார்க்கக்கூடாதா? பாண்டே அப்பா செத்துட்டார்னு போய் பார்க்குறீங்களே, அவனே தேச தியாகியா, சுதந்திர போட்ட வீரரா, இல்லை பாண்டே இந்த திராவிட கொள்கையத்தினுடைய உச்சபட்ச நட்சத்திரமா, அவரு தலைமை கழக பேச்சாளரா, பெரியாரின் வாரிசா, போறீங்களா? 600 குடும்பம் பாய்கிட்டு இருக்குல்ல, போய் பார்த்துருவாங்க. நீ உண்மையை நீங்கள் போய் பார்த்தா தெரியுமில்ல, நீங்கள் போய் நான் நோண்டி பார்த்தேன் இல்லைங்க, நீங்கள் போய் நோண்டி பாருங்கள், நீங்கள் போய் நோண்டி பாருங்கள், அதை பிச்சு பாருங்கள், அது என்ன தரம் இருக்குன்னு உண்மையான நேர்மையான அதிகாரியை கூப்பிட்டு இதில் என்னடா இருக்குன்னு பாருங்கள், கூப்பிட்டு கான்ட்ராக்டர்னு கேளுங்க, இது ஆற்றுக்குள்ளே தான் இருக்கா இல்லையான்னு கேளுங்க. ஆற்றுக்குள்ளெல்லாம் நாங்கள் வெளில போகிறோங்க, நாங்கள் எடுத்து பொட்டி படக்கலாம் எடுத்துகிட்டு போகிறோங்க. அது ஆற்றுக்குள்ளே இருந்தால் யாருங்க பொறுப்பு? மெத்த பணிவன்போடு இந்த காணொலி வழியாக கேட்குறேன். தமிழகத்தின் முதலமைச்சரும் வீட்டு வசதித்துறை அமைச்சர், உள்துறை வீட்டு வசதித்துறை அமைச்சர், வருவாய்த்துறை அமைச்சர், இவங்க தயவு செய்து போய் எடுக்க. இது வந்து லேசில் நினச்சிலாம் நீங்கள் கையாளுறீங்க, தப்பு, ரொம்ப தப்பு. எங்கள் மக்கள் பழி வாங்குறதா யாரும் பழக்கம் கிடையாது. இந்த சாதாரண உழைக்கிற மக்கள் உடனே மறந்துடுவாங்க, அடுத்து திரும்ப ஸ்டாலின் வந்தால் கை காட்டுவாங்க, ஆரத்தி எடுப்பாங்க. அதையே நினச்சிட்டு இருக்கீங்க, காலம் இப்படியே போயிடாது. வருகிற இளைய தலைமுறை அதுக்கான சாத்தியம் இல்லை. இந்த விளைவை ஆட்சி தேர்தலில் சந்திக்கிற சூழல் வரும், விழிச்சிக்கல அப்படின்னா உங்களுக்கு தான் இழப்பு, எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு 600 குடும்பத்தோடு போவோம், ஆனால் உங்களுக்கு எவ்வளோ சேதாரம் ஆகும்னு பாருங்கள். 250 ஓட்டுலேருந்து 5000 ஓட்டுக்குள்ளே 36 இடத்துல 100 இல்லையில் உயிர் தப்பி அரசு. நீங்கள் திரும்ப ஆட்சிக்கு வருவீங்களா, அதிகாரத்துக்கு வரணும்னா இந்த ஓட்டு முக்கியமான ஓட்டுன்னு முடிவு பண்ணால் செய்யுங்க, வேண்டாம்னா விடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். ஒரு நகரின் வளர்ச்சி திட்டங்களில் குடிசைவாழ் பகுதி மக்களை வந்து வேறு ஒரு இடத்திற்கு அப்புறப்படுத்துவது, மாற்றுவது அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேவை அப்படிங்கிற ரீதியில் வந்து கருத முடியுது. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த சூழலில் அரசு இதை எப்படி கையாளணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ துணை பொருளாதார மண்டலம் எதுக்கு கொண்டு வரீங்க? இப்போ நாங்கள் நெல்லை கொண்டு வரீங்க, நேற்று எல்லாம் எடுத்துருக்கீங்க, இப்போ அங்கே கூட சிக்கல் வந்துட்டு இருக்கு, அதை பிரச்சனை ஒன்று ஆகிட்டு. இப்போ நான் மாதிரி வந்து ஒன்றுக்கு துணை பொருளாதார மண்டலம், ஏன் ஒரு புதிய பொருளாதார மண்டலம், புதிய நகரம் எதுக்கு உருவாக்குறீங்க? அப்போ இந்த இடத்துல இருக்கிற சிக்கல் இல்லாமல் இன்னொரு இடம் வரணுன்றதுக்காக உருவாக்குறீங்க. இப்போ நைதில்லி, நியூ டெல்லி, இப்போ அதை உருவாக்குறது என்ன நோக்கம்? அப்போ ஓல்டு டெல்லியில் இருக்கிற மாதிரி நைதில்லி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஓல்டு டெல்லியில் ஒரு ரிச்சா மட்டும் தான் போக முடியும், ரிச்சா தாண்டி கை ரிச்சா போக முடியும், கையால் இருக்கிற வண்டி போக முடியும், காரில் கூட போக முடியாது, எல்லாம் ஓரமாக எங்கேயாவது கிரௌண்டில் எங்கேயாவது போடணும். அதுதான், ஏன்னா அந்த காலத்தில் கொள்ளையடிக்க வரான், அப்படி வரக்கூடாதுன்றதுக்காக வந்து குறுகிய இடத்துல மறைக்கணும் போகணுன்றதுக்காக ஒரு ரோடெல்லாம் குறுகிய தான் வச்சுருவோம். இன்னும் அக்ரால பார்த்தீங்கன்னா சின்ன சந்தர்ப்பம், நாட்டுக்கோட்டை நகரத்தார் செட்டியார் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வாசப்படி சின்ன இருக்கும், குனிஞ்சு போகணும், சிவகங்கை காரைக்குடி நம்ம எல்லா இடத்துலையும் இருக்கும்,
கோயில்லையும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வச்சுருப்போம். இது வந்து அன்றைய பண்பாட்டில் அன்று வாழ்வியல் முறைக்கான உகந்த ஒரு அமைப்பு முறை. இப்போ நீங்கள் திருவண்ணூர் ரோடு வச்சுருக்கீங்களா, இப்போ 60 அடி போகிறீங்க, 6 வே போகிறீங்களா, 6 வே போகிறீங்களா, 4 வே போகிறீங்களா, எதுக்கு போகிறீங்க? பாரத் சாகர் மாலா, பாரத் மாலா திட்டம்லாம் எதுக்கு வருது? புதிய நகரங்களை இணைப்பது, புதிய நகரங்களை உருவாக்குது, புதிய தொழில் முனைவோருக்கான அந்த தொழிற்சாலைகளை இணைப்பது, அதற்கான அந்த உற்பத்தி பொருளை எடுத்து செல்வது, இதுக்கு தானே சொல்கிறீங்க. அப்போ புதிய பொருளாதார மன்றம் உருவாக்குறீங்க, புதிய நகரம் உருவாக்குறீங்க, அப்புறம் புதிய நகரம் உருவாக்குறோம், பழைய நகரத்தை ஏன் நீங்கள் இடிக்கிறீங்க, ஏன் அது இது பண்ணுறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் அது அடையாறு, அடையாறில் கூட இவங்க எதுலேருந்து ஆரம்பித்தாங்கன்னா, இதை காரணமாக அடையாறில் வந்து 2015 கேள்விதாமா இருக்கிறப்ப வெள்ளம் வந்து பெருவெல்லாம் யார் தப்பு, அது யார் செஞ்ச தப்பு? கேள்விதாமா படுக்க தூங்க போயிடுச்சு, பிடபிள்யூ ஆஃபீஸர் அதை கேட்டு திறக்கணும், அவங்க தான் ஆர்டர் பண்ணணும், நீர்நிலை மேலாண்மை பண்ணுறது கலெக்டர் உத்தரவு போடணும், முக்கியமான இதில் சிஎம் இந்த மாதிரி முக்கியமானதாக உத்தரவு கேட்காம செய்ய முடியாது. ஆலோசனை அவங்கள்ட்ட ஒப்புதல் கேட்கணும் இது மாதிரி விஷயத்தில், அது அவங்க ஆட்சியில் வந்து கண்டிப்பாக அவங்கள்ட்ட கேட்காம எதுவும் நடக்காது. படுக்க போயிட்டாங்க, படுத்தவங்களை எழுப்பக்கூடாதுட்டாங்க, ராத்திரியை தொம்பிடுச்சு, இடிஞ்சிற மாதிரி ஆகிடுச்சு, திறந்து விட்டாங்க. அதனால தானேங்க இன்னைக்கு அடையாறு கரையோரம் இருக்கக்கூடிய மக்களுடைய எல்லாம் இடம்பு போணுச்சு, நொம்புனுச்சு, இவ்வளோ சேதம் வந்துச்சு, மாத கணக்கில் பாதிக்கப்பட்டோம். அப்போ யார் செஞ்ச தப்பு? மேனுவலாக நடந்த தப்பு, அதிகாரிகள் பண்ண தப்பு, அதிகாரத்தில் நடந்த தப்பு, அதிகார மையத்தில் நடந்த தப்பு, இது எல்லாரும் பேச, நீ பேசுனீங்களே, நீங்கள் பேசுனீங்களா முதலமைச்சர், நீங்கள் எதிர்கட்சியில் இருந்தப்போ பேசுனீங்க, துணை முதல்வராக இருந்து பேசுனீங்க, துணை எதிர்கட்சி தலைவராக இருந்து பேசுனீங்களே, பாட்டுக்கெல்லாம் போனார் போனீங்களே. அப்போ நாங்கள் இப்போ என்ன கேட்குறோம்னா, நீங்கள் அந்த குற்றச்சாட்டு சொன்னது உண்மைன்னா, அப்போ அங்கே வாழ்கிறவங்க எந்த பிரச்சனையெல்லாம் வாழ்ந்தாங்கன்னு அர்த்தம், ஒன்று அவங்களுக்கு மாற்று இடம் கொடுங்க, இல்லை அங்கேயே இருக்கிறதுக்கான ஒரு உத்தரவை கொடுங்க, அந்த இடத்துல கொடுங்க. 40 கிலோமீட்டர் தாண்டி போனால் அவன் எப்படிங்க படிப்பான், எப்படி வேலைக்கு வருவான், அவன் வேலைக்கு வர்றான் இங்கே எத்தனை மணிக்கு எந்திரிச்சு, எத்தனை மணிக்கு வேலைக்கு வருது, அவன் வாழ்க்கை என்ன ஆகுது, என்ன எந்திரமாக வாழ்வாதாரமே பாதிக்கப்படுது. அப்போ படிப்பு போகுது, ஒரு தலைமுறை பாதிக்கப்படுது, அந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, வருமானம் போகுது, எவ்வளவு இழப்பு இங்கே, அப்புறம் அவனுடைய பண்பாடம் மாறுதுங்க, அப்புறம் இங்கே ஒரு குடும்பம் அவங்க குடும்பம் மாறிடுறாங்க, அப்படிப்பட்ட சூழல் வருதுங்க, இங்கே சோறு ஆக்கி போடுறது, அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இருக்கிற மாதிரி, அப்புறம் அந்த குடும்பம் கெட்டு போகுது, இப்படிலாம் மாறுறதுக்கு ஒரு காரணமாக போகுதுங்க, பண்பாட்டு அளவில் மாறுறதுக்கு காரணமாக போகுதுங்க. இங்கேருந்து 4:30 எழுந்திரிச்சு உடையாந்துட்டு இங்கேருந்து திரும்ப 12 மணிக்கு போயிட்டு அப்புறம் குடிக்க போயிடுறான், நீங்கள் தான் கடையை கண்ட இடத்துல திறந்து வச்சுருக்கீங்க, குடிச்சு விட்டு படுத்துடுறான். ஆக இது வந்து என்னுடைய இது என்னென்னா, முதல்ல வகைப்படுத்தி நீங்கள் ஒரு சட்டம் கொண்டு வந்துடுறீங்க, அந்த சட்டத்தில் போதுமான அளவில் குடியிருக்கக்கூடிய பகுதியாக இருந்து அது இருக்கலாம் அப்படின்னு வாய்ப்பு இருந்தால் அதை சீர் செஞ்சு கொடுங்க, இல்லையா அந்த இடத்துல தரமான கட்டடங்களை கட்டுறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கள், நீங்களே நேரடியாக செய்யுங்க, இந்த மாதிரி விஷயங்களை நேரடியாக செய்யுங்க. இப்போ இன்னொன்று சொல்கிறேன், இதே முதலமைச்சர் சொன்னார் ஆட்சிக்கு வந்தோடனே, எல்லா தார் சாலையும் வந்து இந்த மேலே அப்பிட்டு போடுற மெத்தேடை வந்து செய்யக்கூடாது, கீழே கிளறி செம்மண் போட்டு ஒன்றையை போட்டு முக்காலை போட்டு திரும்ப செம்மண் போட்டு திரும்ப முக்காலை போட்டு தாரோட கலந்து ஊற்றி அப்புறம் ஜிப்ஸு போட்டு அப்புறம் தார் தெளித்து ஓட்டி தரமான சாலையாக இருக்கணும், அதை தான் நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்த சாலை, அப்படிப்பட்ட சாலை தான் நீண்ட நாள் நீடிச்சிச்சு அப்படின்னு ரொம்ப ஹைட் பண்ணீங்கள சொன்னீங்கள, எங்கே போணுச்சுப்பாரு, நான் கேட்குறப்ப எங்கே போணுச்சு, ஏன் அது அதிகமாக செலவாகும் சொல்லிட்டு கப்பம் கூட கொடுக்குறாங்களா பர்சன்டேஜ், ஏன் கேட்கல, ஏன் தோண்டி மேலே போட்டுடுறாங்களா, தோண்டவே இல்லையா, அப்படியே தானே அப்பிட்டு போகிறாங்க, இது ஜெர்மன் மெத்தடா, என்ன மெத்தடு, ஜப்பான் மெத்தடா, பிளாஸ்டிக்கை பூத்தி ஊற்றிட்டு போகிறேன்னு சொல்கிறது, ஏங்க அந்த ஊரில் இருக்க தேசத்தினுடைய நிலவங்களுடைய நிலவரம் வேறு, இங்கே உள்ள நிலவரம் வேறு, இங்கே மேலே மேலே அப்படி நம்ம தண்ணி ஓடனா அப்புறம் வீட்டுக்குள்ளே தான் போவோம், அப்புறம் சாக்கடை அடப்பணும், அவன் பாட்டு அப்பி அப்பி வச்சுருப்போனா, அப்போ அரசே ஒரு முடிவெடுத்துட்டு முதலமைச்சரே ஒரு முடிவெடுத்துட்டு முதலமைச்சரோட முடிவை அரசே கேட்கல, அரசு அதிகாரிகள் கேட்கல, அப்போ முதலமைச்சர் சொன்னதே நடைமுறைக்கு வரல, இப்போ நான் கேட்குறது சரியாக புரியுதா இல்லையா? இதே மாதிரி இந்த மக்கள், நான் என்ன கேட்குறேன், இந்த மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் ஓரளவுக்கு தரமான பகுதிகள் சரியாக இருக்கிற பகுதிகள்லாம் கணக்கெடுத்து அதை அவங்களுக்கு பட்டா வழங்கணும். ரெண்டாவது, பதினஞ்சு நாள் வரைக்கும் சொத்து வரி அப்புறம் வீட்டு வரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க, அதான் மின்சார எல்லாம் டோலில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் பார்த்தீங்கன்னா, ஆயுள் இன்சூரன்ஸ் போட்டுக்குவான், அப்புறம் டாக்ஸின் வந்து
வண்டி எடுத்ததுலேருந்து கடைசி வரைக்குமான ரோட் டாக்ஸிலேருந்து எல்லாம் போட்டுக்குவான். எல்லாத்தையும் வாங்கிட்டு திரும்ப ரோட்டுக்கு டோல் வச்சுட்டு காசு வாங்குறான். அதே மாதிரி தான் சொத்து வரி வாங்கியிருக்கீங்க, நிலவரி வாங்கிறீங்க, நீர் வரி வாங்கிறீங்க, குடிச்ச வரி வாங்கிக்கிறீங்க, மின்சார வாங்கிறீங்க, அப்புறம் சோப்பு சிப்பு கண்ணாடி வாங்குறது, பருப்பு வாங்குறது, எல்லாத்துலேயும் வரியையும் வாங்கிக்கிட்டு எங்கள் வீட்டை திரும்ப இந்த வீட்டுக்குன்னே வாங்கிட்டு அந்த வீட்டில் இருந்து கொடுத்துருந்த பிறகு அதே இடிச்சு தள்ளுறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே இதுதான், மனசாட்சியோட, மனிதாபிமானத்தோட, மனித நேயத்தோட இந்த விஷயங்களுக்கு முதலாளித்துவ கார்பரேட் நிறுவனங்களுக்கு பெருநிறுவனங்களுக்கு துணை போகாமல் குறைஞ்சபட்சம் எவ்வளவோ வழிவகையில் இருக்குது போங்கயா, இதெல்லாம் இருக்கட்டும்யா அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன காசாகிறான்னு போட்டிருக்கிறதுக்கு ரோடு வேணும், அதுக்கு அதுக்கு நிறைய வழியை செய்யலாம், அரசு நினைச்சா செய்யலாம். ஆனால் அந்த மக்களும் இப்போ இந்த பிரச்சனையை முடிவு சொல்கிறாங்க, இந்த பிரச்சனையை முடிவு பண்ணிட்டு இந்த பிரச்சனைக்காக நீங்கள் இரண்டு பாலங்களை கூட குறுக்க போடுங்க, பாலத்து மேலேயே பில்லர் போட்டு ஓட்டுங்க. இல்லை கடல்லையே 200 கிலோமீட்டர் உள்ளே போகிறான், கடல் மேலேயே 200 கிலோமீட்டர் உள்ளே போகிறான், பாலத்து மேலேயே கட்டி கொடுங்க, காசாக ரெண்டுக்கு யார் வேணாலும் கட்டிக்கலான்னு சொல்லி உத்தரவு போட்டு கொடுங்க. எங்களை ஏன் இடிக்கிறீங்க? மனசு வச்சா ஒரு அரசு நினச்சா எதை வேணாலும் செய்யலாம், எதை வேணாலும் செய்யலாம். அப்போ சாதாரணமாக குடியிருக்கணும் பட்டா கொடுத்து நீ அங்கேயே இருறான்னு சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாது, பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஒரு ஒருத்தனும் ஆளுக்கு 10 சென்ட் வளைச்சா வச்சுருக்கான், 20 சென்ட் வளைச்சா வச்சுருக்கான், சும்மா இப்போ 20க்கு 10, ஒரு 40க்கு 20, 30க்கு 20, ஒரு ஒரு சும்மா திண்டு துண்டாக வச்சுருக்குறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா காசில் அண்ணத்தில் காசை வாங்கிட்டு ஒருத்தனை மாற்றி ஒருத்தன் விற்றுக்கிட்டு பாவங்க அவங்க. இப்போ இடிக்க போகிறான்னு தெரிஞ்சு விவரம் செஞ்சவனா விற்றுட்டு போயிட்டான். இப்போ வாங்கினவனாம் பாவம், கல்யாண மண்டலத்தில் பொண்ணு இருக்குது, கல்லூரி போகிற நேரத்தில் பிள்ளைங்க இருக்குது, ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கிறான். சாதாரண வருமானம் என்ன, ஒரு துணிக்கடையில் 8000 சம்பளம் வரும், 2-3 வீடு காலை பத்திர பாத்திரம் தேய்ச்சிட்டு அந்த பணம் வந்து ஒரு 500-600 கொடுப்பாங்க ஒரு 3 வீட்டில். இதை தாண்டி நீங்கள் கொடுக்குற 1000 ரூபா வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஹஸ்பண்டு குடித்தானா 500 சம்பாரிச்சானா 290 காசு மார்க்கில் பிடிக்கிட்டு விட்டுருங்க. இந்த சில கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா நல்லா சம்பளம் கொடுப்பான், பப்பு கிப்பு கூத்து கும்மாளம் கேமு கீமு எல்லாம் வச்சு உருட்டு விட்ருவான், ஊட்டியே பண்ண முடியாது. இப்போ அதே மாதிரி சென்னை ஆயிடுச்சு. இப்போ 10 நீங்கள் ஸ்ட்ரீட்டு திருவிழா இளைஞர் அது இதுன்னு போட்டு எல்லாரையும் போராட இல்லாமல் மழுங்கடிக்கிற வேலையை செய்யுங்க. எங்களுக்கு போராடுறதுக்கு உரிமை கிடையாதுங்க, தடை பண்ணுறீங்க. நாங்கள் பேர் நடத்துறது தடை பண்ணுறீங்க. பெரியார தடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு பிரச்சனை பண்ணுறீங்க. அம்பேத்கருக்கு வந்து விழா எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த சொல்லி சொல்கிறீங்க, அனுமதி தர மாட்டீங்க, 1000 சொல்கிறீங்க. சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துன்னு சிறப்பு சட்டம் இயற்றணும்னு ஒரு மாநாடு போட்டோம், அந்த மாநாட்டுக்கு அனுமதி தர மாட்டாங்க போலீஸ். ஹாப்பி ஸ்ட்ரீட்டுக்கு உங்களுக்கு என்ன வேண்டியது இருக்கு? இப்போ டான்ஸு, எல்லா மேயரு எல்லா மாநகர மேயர்லேருந்து எல்லா மாவட்ட ஆட்சியர் எம்எல்ஏலாம் போய் டான்ஸ் ஆடுறதுக்கு புள்ளையில வந்து நடுநிறுத்திலேருந்து கூத்தடிக்க வேலை பார்க்குறீங்களா? அப்போ என்ன நோக்கம் உங்களுக்கு? கூத்து கும்மாளமாக இருக்கணும், இது ஹிட்லருடைய பாணி. இது மாட்டு மக்கள் வந்து அரசை பற்றி தெரிஞ்சிக்க கூடாது, அரசு என்ன நடக்குன்னு தெரியக்கூடாது, போதையிலே இருக்கணும். அந்த அந்த அவனுடைய அவனுடைய கோரிக்கை, அவனுடைய வாழ்வாதாரம், அவனுடைய பிரச்சனை எதுவுமே மறந்துடணும், வேற உலகத்தில் இருக்கணும். கிரிக்கெட்டு, ஐபிஎல்லு, சினிமா, தொடர், டிவி, ரசிகர் பட்டாளமாக உருவாக்கி வைக்கணும். பட்டாக்கி மிச்சம் மீதி இருக்கிறவனையும் கூப்பிட்டு வச்சு தெருவில் கூத்தடுறான்னு சொல்லி கூத்தடிக்க வைக்கிறது தான் உங்கள் ஆட்சியா? இதுக்கு ஒரு ஆட்சியாங்க, கேவலங்க. இல்லை, அந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்டில் ஆடுறவங்களாம் வந்து எங்களுடைய ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆகுது, மனப்பிரச்சனைகளும் தீருன்னு சொல்கிறாங்களே. கிரவுண்டில் போய் ஆடுங்க, யோகா செய்யுங்க. நரேந்திர மோடி தான் சொல்கிறாரு யோகா செஞ்சால் நல்லா சொல்லுங்க, யோகா செய்யுங்க, பஜந்து பதஞ்சலி சித்தர் சொல்கிறார்ல செஞ்சுட்டு போங்க. என்னங்க இது? இதெல்லாம் அதாவது இதெல்லாம் வெளில பேசுனா வேற வார்த்தை தடிப்பத்த வருது, எனக்கு வருத்தமாக இருக்குது. இதுக்கு மேலெலாம் என்னால் பேச முடியாது. ஓஎம்ஆர் பகுதியில் அமைவிருக்கும் பெரிய நிறுவனங்களில் வந்து பணியாற்றுவதற்காக, அதாவது தூய்மை பணியில் ஈடுபடுவதற்காகவே இது போன்ற அடையாறு ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய பகுதி மக்களை வந்து அந்த இடத்துக்கு வந்து கொண்டு வர்றாங்க, ஓஎம்ஆர் பகுதிக்கு உட்பட்டு கொண்டு வர்றாங்க. ஓஎம்ஆர் பகுதியை வந்து திட்டமிட்டு ஒரு வளர்ச்சிக்கான பகுதியில் வந்து மாற்றி எளிய மக்களை வந்து அங்கே ஒரு அடிமட்ட வேலைகளை செய்வதற்காக ஒரு நோக்கம் வந்து நடைபெறுது அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து முன்வைக்கப்படுது. இதற்காகவே இந்த குடியேற்றம் வந்து நடக்கிறது என்றும், அனைவரையும் அங்கு பணிபுரிவுகளை சார்ந்த வாழ்க்கையில் ஈடுபடுவதற்காகவே திட்டமிட்டு மக்கள் அந்த பகுதிகளை நோக்கி விரட்டப்படுவதாக ஒரு விமர்சனம் தான் வந்திருக்கலாம். ஒரு உதாரணம், ஸோ இது எல்லாமே எதை நோக்கி பயணிக்குது? இல்லை இருக்கலாம், அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் பாருங்க. இப்போ வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஏ கிரேடு, பி கிரேடு, சி கிரேடு, டி கிரேடுன்னு 4 கிரேடில் இருந்துச்சு. இந்த 4 கிரேட் டி கிரேட்லேருந்து அந்த கூட்டுறது, பெருக்கிறது, துடைக்கிறது, கழுவுறது, இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். இது வந்து எங்கன்னா நகராட்சி, மாநகராட்சி, அரசு மருத்துவமனை,
இந்த அரசு அலுவலகங்களில் இது ஒரு அரசு வேலையாக இருந்து பயன்பட்டுருந்தா இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் மொத்தமாக வலிச்சு நக்கிட்டாங்க. எப்படி எல்லாத்தையும் தனியார் முறையாகி ஒரு கம்பெனியை கொண்டு கொடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ ஆஸ்பத்திரிக்கு போனால் அங்கே பத்மான்னு ஒரு கம்பெனி, இந்த கம்பெனி அந்த கம்பெனின்னு பத்து கம்பெனிக்கு பிரித்து கொடுத்து விட்டாங்க. இப்போ அவன் என்ன பண்ணுறான், சாதாரண ஆளில் கொண்டு வச்சு உண்மையில் ஊழியம் செய்யக்கூடியவனை அரசு சார்ந்து வேலை செய்யணுன்னு டெம்பரரியாக வச்சு அந்த இடத்த மாற்றி அந்த இதே மாற்றிட்டான். இப்போ அது வேலை இல்லாமல் ஆக்கிட்டானா, இப்போ உங்களுக்கு வந்து அதில் வந்து ஓய்வு பெற்றால் ஊதியம் கிடையாது, பணியில் இருந்து இறக்குற காலத்தில் அவருக்கு கருணை அடிப்படையில் அவருடைய வாரிசாருக்கு வேலை கிடையாது, அவருக்கு வந்து வேறு எந்த சிறப்பு சலுகையும் கிடையாது. சம்பளம் கான்ட்ராக்ட் பேசிக் டெய்லி வேஜஸ் கணக்கு பண்ணி அன்னைக்கு மாத கணக்கில் கணக்கு பண்ணி கொடுத்துட்றேன், வேறு எதுவும் கிடையாது. வேறு ஏன்னா இது மட்டும் பிடிக்கிறான், வேறு எதுவும் கிடையாது. இப்போ முடிஞ்சு போச்சா? அப்போ இங்கே இருக்கிறவனெல்லாம் இங்கே இருக்கிற சேர விடாமாக்குறது, அதுவும் அந்த வேலையை செய்த பெரும்பகுதியாக இருக்கிறவங்க பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் செஞ்சாங்க, அல்லது பிற சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஏழை எளிய வறுமை கூட்டு கீழே இருக்கக்கூடிய கடைநிலை மக்களாக இருக்கவங்க மட்டும்தான் அந்த வேலையை செஞ்சுருந்தாங்க. இப்போ இப்படி மாற்றுறதுல என்ன ஆகுனா, இந்த கடைநிலை ஊழியலாக இருக்கிற பிற சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு ஏதாவது தொடர்புள்ள சமூக இதில் அடிப்படையோ இல்லை அரசியல் ஏதோ போயிட்டு ஏதாவது உட்காந்துக்கிட்டு அங்கே போனால் அந்த காசு பத்தாது. இவன் கட்டுக்கட்டுற இடத்துலேருந்து எல்லா இடத்துலையும் கையை நீட்டிக்கிட்டு எதாவது வாங்குற அளவுக்கான சூழலை கொண்டு விட்டாங்க. ஏன்னா உண்மையான ஊதியம் பத்தாது. நீங்கள் அரசு ஊழியராக நீங்கள் வந்து ஒரு ஓயாவாக இருக்கிறீங்க, ஒரு ஜூனியர் ஸ்டாராக இருக்கிறீங்க, அந்த வேலையை கம்பவுண்டராக இருக்கிறீங்க, வண்டி தள்ளுறவராக இருக்கீங்க, இந்த அடிப்படை ஊழியராக இருக்கீங்க, கூட்டுறது பெருக்கிறது எல்லா வேலையும் சேர்ந்தால் அது அரசு ஊழியராக இருக்கிறப்ப உங்களுக்கு எல்லா சலுகையும் வரும். அவன் அவளைச்சிக்கான் கை நீட்ட மாட்டான், கொஞ்சமாச்சும் தன்மானம் இருக்கும், தன்னை அரசு ஊழியராக நினைப்பான். நீங்கள் அவனை மாற்றிட்டீங்க, இது ஒரு பிரச்சனை. இப்போ இங்கேருந்து தூக்கிட்டு போய் அங்கே போகிறதுனால என்ன ஆகணும், அவன் அங்கேருந்து இங்கே வேலைக்கு வர முடியாது, பக்கத்தில் இருக்கின்றவன் தான் போகிறதுக்கான. இப்போ அங்கே தேவை இருக்குது, அங்கே கூட்டுறது பெருக்கிறதுக்கு ஆள் இல்லை, கக்கூஸ் கழுவ ஆள் இல்லை, அங்கே அழைச்சிருப்போம். இவங்களுக்கு வேறு வழி இல்லை, இப்போ அங்கே போகிற மாதிரி இருக்குது. இப்போ இது திட்டமிட்டு நடக்குதா, தேவை நடிப்பட்டு நடக்குதா, அப்படிலாம் ஆய்வின் அடிப்படையில் இப்போ ஒரு குற்றச்சாட்டு இப்படி வச்சுருக்கிறாங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும்னா, இந்த டிகிரேட் வேலையை பணிகளை அரசு பணியாக நியமிப்பதை முதல்ல அதுதான் அதை வந்து உறுதி செய்யணும். நீங்கள் ஐஏஎஸ் மட்டும்தான் அரசு ஊழியராக இருக்கணுமா, ஐபிஎஸ் மட்டும்தான் இருக்கணுமா, அது குரூப் ஒன்று குரூப் டூ கீழே இருக்கவங்களாம் வந்து உங்களுக்கு வந்து ஊழியராக தெரியலையா? ஏங்க இவனை வேலை செஞ்சாங்க மேலே வந்திருக்கிறான், பல குற்றங்களை கண்டுபிடிச்சா சாதாரண போலீஸாக இருந்து கண்டுபிடிச்சி அன்னைக்கு வந்தால் வந்தானே பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸு, அவன் தாங்க பெரிய ஆளாக இருந்தான். அதே மாதிரி கடைநிலை ஊழியராக இருந்தவன் தாங்க பெரிய பெரிய இதெல்லாம் கன்வெர்ட் ஐஎஸ் ஆகி பெரிய பெரிய அரசுக்கு தேவையான கொள்கை அடிப்படை கொள்கைகளை மாற்றி அமைத்து கொடுத்தவன் வகுத்தளித்தவன் அவன் தாங்க வகுத்தான். பெரிய பெரிய கண்டுபிடிப்புலாம் எளிய மக்கள் இருந்தால் பெரிய அளவுக்கு கண்டு இவன் தாங்க அந்த துறையை பற்றி தெரியும், மேலே இருக்கவன் படிச்சிருக்காரவனுக்கு இவன் தாங்க எடுத்து சொல்லுவான். எம்பிபிஎஸ் படிச்சுட்டு எம்டி படிச்சுட்டு வந்து நிற்கிறவனுக்கு கீழே இருக்க கம்பௌண்டர் தாங்க ஐயா மருத்துவமனத்தினுடைய சூழல் இதான், அவன் வந்து டீனாக உட்காரப்ப இவன் தான் சொல்லுவான் ஐயான்னு சொல்ல, இவன் சொன்ன காயில வயது தான் அவன் அதிகாரி உட்காரப்ப செய்ய போகிறான். எல்லாமே ஏற்று சொல்ல கறிக்கு உதவாதுங்க, அந்த வேலையை இப்படி சரிங்க. அதனால் என்னுடைய கருத்து இதில் இது இப்படிப்பட்ட சூழல் திட்டமிட்டு உருவாக்கப்படுதா என்பதை பற்றின ஒரு அறிக்கை இப்படி வந்திருக்குது, எனக்கு அதில் தெரியல. ஆனால் அரசாங்கத்தினுடைய நிலைமை இப்படி இருக்கிறதுனால ஒரு ஐயப்பாடு வருது, ஒரு கேள்வி எழுவது. எனவே திட்டமிட்டு உருவாக்கக்கூடிய சூழலாகவும் இருக்கலாம், அல்லது அதுக்கு துணை போகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இவற்றெல்லாம் மாற்றணும்னா ஒரே வழி, மண்ணின் மனிதர்கள் சென்னை பட்டணத்தை உருவாக்குனவன் இங்கே மட்டும் இல்லை, அது கோயம்புத்தூராக இருக்கட்டும், திருச்சியாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், தஞ்சாவூராக இருக்கட்டும், கும்பகோணமாக இருக்கட்டும், சேலமாக இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலும் அந்த மண்ணின் மனம் அங்கேருந்து அப்புறப்படுத்தப்படுது, ஒரு சிறப்பு செய்கையாக வச்சுக்கிட்டு செய்கிறாங்க. இது வந்து நகரத்தை அழகுபடுத்துகிறோம் அப்படின்ற பெயரில் குடிசைகள் இருக்கக்கூடாது, குடிசை இருக்கவன மாடி வீடு கட்டி விடு, அதெல்லாம் திட்டம். குடிசை இல்லாமல் இருக்குன்னா நீ என்ன பண்ணும், நகரத்தை உருவாக்குனவங்களே பூர்வடி மக்கள். ஆமாம், அப்போ அவனுக்கு மாடி வீடு கட்டி விடு, அதான் ஒட்டு வீடு கட்டி விடு, அதுதானே நீ குடிசையில் இருக்கிறவன அப்புறப்படுத்தவன் நோக்கம்னா, அப்போ உன்னுடைய நோக்கம் என்பது அடித்தட்டு மக்களை கெஞ்சிட்டு கவலையே கொள்ளாமல் அவர்களை துண்டாடுவது, அவர்களை வந்து விரட்டுவது, மண்ணை விட்டு விரட்டுவது, அவர்கள் நிலமற்றவர்களாக மாற்றுவது, கடைசி கொஞ்சம் அவன் எதை பற்றியும் கவலைப்படாமல் கடைசியாக படுத்துக்கான் அவன் அந்த இடத்தையும் புடுங்கிட்டு விடுறதுனால உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும்னு நினைக்கிறீங்களா? தூக்கம் கலையிற நாள் வெகு தொலைவில் இல்லை, பாருங்கள். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை எங்கூட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார்.